Now Joe is not in her. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, பொதுவா வாலிபர்கள் அல்லது இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வரக்கூடிய கதைகள் அல்லது பேச்சுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பொதுவாக வயசானவர்கள் எங்கேயாவது ஒரு டீ கடையில் பெஞ்சில் நீங்கள் ஒரு 4 அல்லது 5 வயதான நபர்கள் தாத்தாக்கள் உட்காந்து கதை பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னா, அவங்க பேசுகிற பெரும்பாரியான கதைகள் வந்து எப்படி இருக்கும்னா அவங்களுடைய இளைஞர் பருவத்தை குறித்து தான் இருக்கும். அவங்க எல்லாம் சின்ன வயசில் சேர்ந்து அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பேசி சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே மலரும் நினைவுகள் அல்லது கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த இளைஞர் பருவம்தான். முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து நீங்கள் போடுற சத்தம், நீங்கள் ஆடுற ஆட்டம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது போன வருஷம் இதே நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஜல்லிக்கட்டுக்காக நடந்த ஒரு போராட்டம். ஸோ அந்த போராட்டத்தை வந்து நம்ம விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. இந்த உலகமே இந்தியாவில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே இளைஞர்கள் இப்படி அவங்க வந்து கொந்தளிச்சாங்க அப்படின்னா அது இந்தியா தாங்காது அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிய நாட்கள் இந்த நாட்கள். ஸோ வந்து இளைஞர்கள் ஒன்று கூடும்போது அது ஒரு சாதாரண மாநில அரசு அல்ல, அது ஒரு தேசத்தின் அரசையே அது அசைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது இந்த உலகத்திற்கு காட்டின நாள். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கூகுளில் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம எதையாவது குறித்து தேடணும் அப்படின்னா விக்கிபீடியாவில் நம்ம டைப் பண்ணியாச்சுன்னா போதும், அதை குறித்ததான காரியங்கள் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை குறித்து வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மாநில இளைஞர்கள் அவங்க ஒன்று சேர்ந்து கலக்கின நாட்கள் இந்த நாட்கள். இளைஞர்களை குறித்து சொல்லும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 நபர்களை குறித்து நான் சொல்லலான்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவதாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாணக்கியா, சந்திரகுப்தா அப்படிங்கிற ஒரு அரசனுடைய அரசவையில் அரசியல் ராஜதந்திரியாக இருந்த சாணக்கியா அவர்கள். அவர் இளைஞர்களை குறித்து சொல்லும்போது இப்படியாக சொல்லுவார், த வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் பவர் இஸ் த யூத், இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்தியே இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ரெண்டாவதாக இருக்கிற நபர் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர், சுவாமி விவேகானந்தா. அவர் சொல்லும்போது சொன்னார், என்னிடம் துடிப்பு மிக்க 100 இளைஞர்களை தந்து பாருங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன். மூன்றாவதாக இருக்கிற நபர், ஒருவேளை நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஜோஸ் ரிசால் அப்படிங்கிற பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு போராளி, விடுதலை போராட்ட போராளி. அவர் சொன்னார், த யூத் இஸ் த ஹோப் ஆஃப் த ஃபியூச்சர். இளைஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தின் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கூட நம்ம சொல்லலாம். ஸோ வந்து அரசாங்கத்தையே நம் பக்கம் பணிய வைத்த இளைஞர்கள். அது மாத்திரம் இல்லை, இளைஞர்களை குறித்து சொல்லும்போது இப்படியா சொல்லுவாங்க, இப்போ இந்த காலத்தில் வாழுகிற இளைஞர்கள் யார் அப்படின்னா ஐஜென் இளைஞர்கள், ஐ ஜெனரேஷன். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன், ஐபாட், நம்ம பாட்டு கேட்குறது ஐடியூன்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து வச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா இக்கால இளைஞர்கள் ஐஜென். அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய கேரக்டர்ஸும் அப்படி தான் இருக்கும். முக்கியமான 3 கேரக்டர், முதலாவதாக இண்டிவிஜுவலிஸ்டிக், தனித்தன்மை வாய்ந்தவர்கள். பழைய காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம எப்படி இருப்போம்னா யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சு தான் இருப்பாங்க, அவனை போல நம்ம இருக்கணும், அவனை போல நம்ம செய்யணும் தான் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல வச்சிருப்பாங்க, அது ட்ரெஸ்ஸிங்லயா இருக்கலாம், நடக்கிறதுலயா இருக்கலாம், பேசுறதுலயா இருக்கலாம், யாரையும் போல காப்பி அடிக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது தான் நீங்க. அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவதா இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ். ஒருவேளை என்னையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் அப்பா என் அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால்
உங்களையெல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரு இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணை கட்டி எந்த காட்டில் விட்டாலும் பரவாயில்ல, இந்த இக்கால இளைஞர்கள் அல்லது நீங்க எல்லாம் பிழைச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி தனியாக நின்று எதையும் சாதிக்க திறமை உள்ளவர்கள். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். இக்கால இளைஞர்கள் அறிவாளிகள். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா, என்னடா நான் அறிவாளியா அப்படின்னு சொல்லி. ஆனா படித்தவர்கள் எல்லாரும் சொல்றாங்க இக்கால இளைஞர்கள் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பையன் நல்லா படித்தான் அப்படின்னா அவனுக்கும் விளையாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு பையன் நல்லா விளையாடுனா அப்படின்னா அவனுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பே வராது. ஆனால் இக்கால இளைஞர்கள் வாலிபர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் நல்லா விளையாடவும் செய்வான், நல்லா படிக்கவும் செய்வான், நல்லா டான்ஸ் ஆடுவான், பல திறமைகள் கொண்டவர்கள், வெர்சடைல் அப்படின்னு சொல்லுவாங்க, பல திறமைகள் கொண்ட இளைஞர்கள். அது யார் அப்படின்னா இக்கால இளைஞர்கள் ஆகிய நீங்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்க ரொம்ப வந்து திறமைசாலிகள், தே ஆர் சோ பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது. இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் பார்க்கும்போது இக்கால இளைஞர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி வாழணுமோ அப்படிதான் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேதத்தில் கூட ஒரு வசனம் சொல்லுது, வாலிபம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லுது. இப்படிதாங்க வாலிப நாட்கள் இருக்கணும். ஒரு வாலிப நாட்களில் வாலிபனாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷமானதாக இருக்கணும். வேதமும் அதை தான் சொல்லுது, நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நீ நட அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய், நீ என்ன பார்க்குறியோ அதை பார்த்து சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இப்படி சொல்லிச்சு, இந்த உலகிலேயே மிகவும் சந்தோஷமான இளைஞர்கள் யார் அப்படின்னா அது இந்திய வாலிபர்கள், இந்திய இளைஞர்கள். நீ தான் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிற வாலிபரில் ஒரு நபர் அப்படின்னு சொல்லி. ஏன், இங்கே இருக்கிற கால சூழ்நிலைமைகள், இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலைமைகள்லாம் பார்க்கும்போது இந்தியன் யூத் தான் என்ன பண்ணுறாங்கன்னா லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு கூட்டத்தில், இப்போ இந்த அரங்கத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க இருக்கீங்கல்ல, இது எல்லாரையும் வச்சு பார்க்கும்போது ஆமாம், இந்திய இளைஞர்கள் எல்லாம் அல்லது இக்கால இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, லைஃப்பை ரொம்ப ஜாலியாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு எதை குறித்தும் கவலை கிடையாது, அவங்க ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. அது உண்மைதான். ஆனால் இதே காலத்தில் நடக்கிற இன்னும் ஒரு பக்கம், இந்திய இளைஞர்கள் அல்லது இளைஞர்களாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற இன்னொரு மறுபக்கத்தையும் நம்ம பார்க்க மறந்து விடக்கூடாது. அது என்னது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பரில் தினத்தந்தி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வரும், ஒரு சின்ன பேப்பர் கட்டிங் வரும், அதில் போட்டிருந்ததான காரியம்தான் இப்போ நான் இங்கே கிளிப்பிங்கில் போட்டிருக்கிறேன். இந்தியாவில் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 1,87,000 பேர் என்ன பண்ணுறாங்களாம், தற்கொலைக்கு முயலுகிறார்கள். பழைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் தற்கொலை செய்து கொள்வார்கள்னா, கடன் தொல்லை தாங்க முடியாமல், விவசாயத்தில் வந்து நஷ்டம் ஏற்பட்டதினால, தொழில் நஷ்டத்தினால என்ன பண்ணுவாங்களாம், தற்கொலை செய்து கொள்வார்களாம். ஆனால் இக்காலத்திலோ இதில் பெரும்பான்மையான தற்கொலை முடிவு எடுக்கிறவர்கள் 15-29 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்தாங்க. என்ன காரணம், அதே இதில் இருக்குது, சாதிப்பதில் தோல்வி, எதிர்பார்ப்பில் ஏமாற்றம். ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்குது, ஆமாம் காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குது, காலேஜில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும்போதும் ஸ்கூலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும்போதும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அளவே கிடையாது, நம்ம பண்ணுற லூட்டிக்கும் நம்ம பண்ணுற அட்ராசிட்டிக்கும் அளவே கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறதான காரியம் சாதிப்பதில் தோல்வியும் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம். அது மாத்திரம் இல்லை, ஹிந்து பேப்பரில் வந்ததான ஒரு செய்தி, ஒரு ஆர்டிக்கிள், அதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் விக்ரம் பட்டேல் அப்படிங்கிறவர். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து இளைஞர்களுடைய மனநிலையை குறித்து ஆராய்ச்சி செய்கிறதான அந்த ப்ரொஃபஸர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்,
இந்த இளைஞர்களுடைய நிலையை குறித்து the greater likelihood of disappointments when aspirations that define success and happiness are distorted or unmet. அப்போ நான் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேன், என் வாழ்க்கையில இதுதான் வெற்றி, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ஆசைப்படுறேன். ஆனால் அந்த ஆசையை என்னால் அடைய முடியாத போது நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் இதுக்கு பதிலாக செத்து போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை இக்கால இளைஞர்கள் எடுக்கிறார்கள். போன வருஷம் நான் சொன்னேன், ஜல்லிக்கட்டில் இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எவ்வளவு துணிச்சல் மிக்கவர்கள்னு சொல்லி உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே வருஷம் நடந்த சம்பவத்தை நம்ம மறந்திருக்க மாட்டோம். அனிதா அப்படிங்கிற ஒரு பெண் பிளஸ் டூ தேர்வில் 1176 மதிப்பெண்கள் பெற்று, இன்னும் கொஞ்ச நாளில் நான் டாக்டர் ஆயிடுவேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு, நான் சாதித்து விட்டேனுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்த அந்த பெண், தனக்கு மருத்துவ படிப்பு கிடைக்காது அப்படின்னு தெரியும் போது, தன்னுடைய எதிர்பார்ப்பிலே ஏமாந்த போது தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்ட சம்பவத்தை நீங்களும் நானும் மறந்திருக்கவே மாட்டோம். ஏன் இப்படி நடக்குது? பொதுவாக காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய விஷயங்கள் கற்று தருவாங்க. அதில் குறிப்பாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சிடர் யுவர் ட்ரீம்ஸ், கனவு காணுங்கள். நீ எப்படி ஆகணும்னு சொல்லி நீ நினைக்கிறியோ அதை என்ன பண்ணு, நீ கனவு காண். வேற சொல்லுவாங்க, செட் சம் கோல்ஸ், உனக்குன்னு நீ ஒரு லட்சியத்தை வச்சுக்கோ. நீ எதுல திறமைசாலியோ அதை கண்டுபிடி, உன்னுடைய திறமையை நீ என்ன பண்ணு, வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம் ஹை, கோ ஃபார் இட், பெருசா ஆசைப்படு, அதை நோக்கி நீ ஓடு, உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால முடியும் சொல்லி நீ ஓ மேல நம்பிக்கை வைன்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் மனம் தளராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த வாசகங்களை நீங்க கேட்டிருக்க முடியும். இதையெல்லாம் கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ளால என்ன தெரியுமா வரும், ஒரு கேள்வி வரும். எல்லாம் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு, நீ எப்படி ஆகணும்னு நீ நினைக்கிறியோ அப்படிதான் நீ ஆவ, நீ பெருசா நினை, நீ பெருசா கனவு காண், நீ அந்த ஆளாவே மாறிடுவ அப்படின்னு சொல்லி நமக்குள்ளால ஒரு நம்பிக்கை தரது மாதிரி காரியங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ளால ஒரு இது வரும், என்ன அப்படின்னா, கொஞ்சம் கேள்விகள் வரும். என் ஆசைகள் என்ன, என் லட்சியம் என்ன, நான் என்ன வாங்கணும், நான் என்ன செய்யணும், எது என் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எது என் வாழ்க்கைக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளால நம்ம என்ன பண்றோம், நிறைய கேள்விகளை நம்ம உருவாக்குறோம். இந்த கேள்விகள் தான் அந்த அனிதாவுக்கும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எப்போ அந்த கேள்விகளுக்கு அவள் விடை பெறவில்லையோ, எப்போ அந்த கேள்விகளுக்கு அந்த சொல்யூஷன் அந்த பெண்ணுக்கு கிடைக்கலையோ, அந்த பெண் அந்த துயர முடிவை எடுத்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவேளை நீயும் நானும், உங்களை சிலர், எனக்கும் இப்படிப்பட்ட கனவுகள் இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட லட்சியம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சுது அப்படின்னா எனக்கு இன்னும் அண்ணே நான் கொஞ்சம் நான் வச்சிருக்கேனே, இதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனே, என் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமானதாக மாறிடுனே, என் வாழ்க்கைக்கான நோக்கமே அதுதான், நான் உயிரோடு இருக்கிறதே இதுக்காக தான், நான் வாழ்கிறதே இதுக்காக தான் வாழ்கிறேனே, இந்த நோக்கத்திற்காக தான் நான் வாழ்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் இதே தோல்வியில் முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படிங்கிறத நான் சரித்திரத்திலிருந்தே ஒரு சில நபர்களை காட்டி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகள் எல்லாம் நம்மளை எங்க கொண்டு போய் விடுது, நான் சொன்னது போல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும், இதற்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. ஏன், இந்த போட்டோல இருக்கிற நபர்களை நீங்க பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, நான் சொல்றேன். ஆரோன் ஷுவார்ஸ், ஆரோன் ஷுவார்ஸ் அமெரிக்க தேசத்தில் பிறந்து 10 பருவத்திலேயே இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்திய ஒரு நபர். எப்படி தெரியுமா, கம்ப்யூட்டர்ல அவன் ஒரு சரியான புலி. அவனுக்கு கொடுத்த பட்டப்பெயர் என்ன தெரியுமா, த இன்டர்நெட்ஸ் ஓன் பாய், இன்டர்நெட்ஸ் ஓன் பாய், இன்டர்நெட்டின் மகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவனுக்கு கிடைத்தது. புரோகிராம் டெவலப்பர், ஹேக்கிஸ்ட்,
எந்த ஒரு வலைத்தளத்தையும் ஹேக் பண்ணக்கூடிய தரம் அவனுக்கு உண்டு. எந்த ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமா கொடுத்தாலும் அதை அவன் சரியாக செய்து முடிக்கிற திறமை அவனுக்கு இருந்தது. இரண்டாவதாக ஒரு நபர், சொல்லுங்க பார்க்கலாம் யார் இது? ரெஸ்லிங் பார்க்குற பழக்கம் இருக்கவங்களுக்கு தெரியும், கிறிஸ் பெனாட். கிறிஸ் பெனாட் ரெஸ்லிங்கில் மிகப்பெரிய பட்டமான வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு நபர். மூன்றாவதாக ராபின் வில்லியம்ஸ், உலகிலேயே நடிப்பிற்கு மிகப்பெரிய விருதான ஆஸ்கர் அவார்டை பெற்றுக்கொண்டதான ராபின் வில்லியம்ஸ். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு நபர். மைக்கேல் ஜாக்சன், நடனத்தின் ராஜா அப்படின்னு சொல்லி, தி கிங் ஆஃப் பாப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். மைக்கேல் ஜாக்சனை தெரியாத ஒரு நாட்டுக்காரன் ஒருத்தன் உலகத்தில் இருக்கவே முடியாது. உலகம் பூரா தன்னுடைய ரசிகர்களால் கவரப்பட்ட ஒரு நபர். பார்த்தீங்க அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டேஜில் வந்தாலே போதும் ஆடியன்ஸாக இருக்கிறவங்கலாம் அவரை பார்த்த உடனே அழுவாங்க, சந்தோஷத்தில் கதறி அழுவாங்களாம், அப்படிப்பட்ட ஒரு நபர். ஐந்தாவதாக மர்லின் மன்றோ, உலகையே தன்னுடைய அழகினால் காலடியில் ஆண்களை வைத்திருந்த ஒரு பெண்மணி. இவங்க 5 ஒரு ஒற்றுமை உண்டு, என்ன தெரியுமா? நம்ம சொல்கிறோம்ல சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லி, அந்த சக்சஸ்ஃபுல் லைஃபோட பீக்கில் இருந்தவங்க, தன்னுடைய கரியரில் அந்த க்ரௌன் பண்ணவங்க, ஓகேவா, அந்த பீக்கில் இருந்தவங்க, தன்னுடைய துறைகளிலே சாதித்தவர்கள், இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லி உள்ள இடம் உண்டு இல்லையா? எவரெஸ்ட் நம்ம உலகத்தில் சொல்லியாச்சுன்னா உலகிலேயே மிக உயரமான இடம் எவரெஸ்ட். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவர்கள் வச்சுக்கலாம், அவங்களுடைய ப்ரொஃபஷனில், அவங்களுடைய கேரியரில். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் என்னோர் ஒற்றுமையும் உண்டு, தன்னுடைய வாழ்க்கையை தாங்களாகவே மாய்த்து கொண்டவர்கள், சூசைட் பண்ணி கொண்டவர்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம வைக்கிற லட்சியங்கள், கோல்ஸ், எய்ம், ஆம்பிஷன்ஸ், இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கமாக இருக்குமானால், இதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமானால், அப்புறம் ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்தது? ஒருவேளை எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை. ஆனால் நான் ஏன் வாழ்கிறேன்? உலகத்தில் உள்ள பெரிய பதவிகளில் இருந்தும், உலகத்தில் உள்ள புகழ் உச்சியிலும் இருந்தும், தன்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல் அலைகிறவர்கள் அநேகர். எங்கே தப்பு நடந்துச்சு? என்ன தப்பு நடந்துச்சு? ஒரே ஒன்று தான், த ராங் ஸ்டார்டிங் பாயிண்ட், தட் இஸ் ஐ. இவங்களுடைய கேள்விகள் எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிச்சுது? என்னுடைய வாழ்க்கை என்ன? என்னுடைய லட்சியம் என்ன? எனக்கு எது திருப்தி தர முடியும்? எனக்கு எது சந்தோஷத்தை தர முடியும்? எது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன்? எது இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி நம்மளுடைய கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது எங்கே தெரியுமா? நான், நான், நான் நம்மை சுற்றியே ஆரம்பிக்கிறோம். ஒன்றை மாத்திரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம், நீங்கள் வாழ்றதுக்கான காரணம் உங்களுடைய தனிப்பட்ட ஆசைக்கும் அப்பாற்பட்டது. உங்களுடைய சந்தோஷத்திற்கு, நிம்மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு அப்பாற்பட்டது. உங்களுடைய சந்தோஷத்திற்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய குடும்பத்திற்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய கேரியர் தொழிலுக்கு, நீங்கள் என்ன வேலைக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் லட்சியங்களுக்கு அப்பாற்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கனவுகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்து 5 கனவு கண்டிருப்பாங்க இல்லையா? ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் இவ்வளோ பெரிய நபராக மாறணும், எல்லாரும் என்னை பார்த்து பிரமிக்கத்தக்க நபர்களாய் மாறணும்னு சொல்லி அவங்களும் கனவு கண்டிருப்பாங்க இல்லையா? ஒருவேளை அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்திருக்குமானால் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்க மாட்டாங்க இல்லையா? எங்கே ஆரம்பித்திருக்க வேண்டும்? இட் இஸ் நாட் ஐ, இட் இஸ் காட், தி கிரியேட்டர். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை தோல்வியில் முடிவதற்கு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், இங்கே இருக்கிற அநேகர் ஒருவேளை வெளியில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய பர்சனல் லைஃப்பை பார்க்கும்போது இப்படி ஒரு வாழ்க்கை ஏன் வாழணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை நமக்கே பிடிக்காத ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் தெரியுமா? இவ்வளோ நாள் நம்ம சுற்றிட்டு வந்தது எங்கே தெரியுமா? நான். ஆனால் இந்த மாலை வேளையிலே
நான் கருமையான நம்பனே ஒன்று சொல்கிறேன், நாம் தொடங்க வேண்டிய இடம் நான் அப்படிங்கிற ஒன்றை சுற்றி இல்லை, இட் இஸ் காட் த கிரியேட்டர். ஒருவேளை நம்மள அநேகருக்கு கேள்விகள் இருக்கலாம், என்னென்ன இவ்வளோ சயின்ஸ் வளர்ந்த காலத்தில் இவ்வளோ ஊத்துக்கு படித்த அப்புறம் இன்னும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஊரை மாத்திட்டு இருக்கீங்களா, இன்னும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி நம்ப சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நம்மள அநேகருக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனே நமக்கு இருக்கலாம். நான் சரித்திரத்தில் இந்த ரெண்டு முக்கியமான நபர்களை உங்கள்கிட்ட காட்டி நான் விடை பெறலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதலாவதாக லூயிஸ் பாஷர். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிரிலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். ஒருவேளை நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கில் இந்த பேரை நம்ம பார்த்துருப்போம், பாஷர் அப்படிங்கிற ஒரு நபர். ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றவர். இவர் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அவர் ஆரம்பிக்கும் போது அவர் யார் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். தன்னுடைய பள்ளி படிப்பில் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், சாதாரணமாக பாஸ் ஆகிற ஒரு நபர் தான். அவருக்கு ஃபிசிக்ஸுக்கு மேலே என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா ஃபிசிக்ஸ் தான் அவர் படித்தார். போலரைசேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குதா? அதை பற்றி படித்தவர் யார் அப்படின்னா இந்த லூயிஸ் பாஷர். அந்த காலகட்டத்தில் அவருக்கு திருமணமானது, அவருக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா, ஒரு சமயத்தில் டைஃபாய்டு அப்படிங்கிற ஒரு காய்ச்சல் வந்ததுனால அவருடைய 5 பிள்ளைகளில் 3 பேர் மரித்து போனார்கள். 5 பிள்ளைங்களில் 3 பேர் டைஃபாய்டு காய்ச்சல்னால மரித்து போனார்களாம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய துறையை மாற்றினார். அது வரைக்கும் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்த நபர் அவர் மருத்துவம் படிக்க ஆரம்பித்தார். விளைவு என்ன தெரியுமா, அதான் அங்கே இருக்கிற லிஸ்ட். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருந்ததான பல வியாதிகளுக்கு மருந்துகளை கண்டுபிடித்தார். இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை கொதிக்க வைப்போம் அப்படி தானே, குடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்ததே இவர் தான். தண்ணியில் என்ன இருக்கும், ஜெம்ஸ் இருக்கும், அதனால என்ன பண்ணீங்க, தண்ணியை கொதிக்க வைத்து குடியுங்கள் அப்படின்னு சொல்லி பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற மெத்தடை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லூயிஸ் பாஷர். அநேக வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடித்தார். ஆந்த்ராக்ஸ், ராபிஸ், சில்க்வாம்ஸ், இதை போன்ற வியாதிகளுக்கு மருந்தை கண்டுபிடித்தார். ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ஆனால் அவன் நடந்தது என்ன தெரியுமா, தன்னுடைய வாழ்நாளின் கடைசி காலகட்டத்திலே அவர் வயதாகி இருந்தபோது அவர் எங்கெல்லாம் போய் பேசினாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர் சொன்னதான ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா, த மோர் ஐ ஸ்டடி நேச்சர் ஐ ஸ்டாண்ட் அமேஸ்ட் அட் த ஒர்க் ஆஃப் த கிரியேட்டர். அவர் எவ்வளவு தூரத்திற்கு அறிவியலை படித்தாரோ, அவர் எவ்வளவு தூரத்திற்கு இயற்கையை குறித்து படித்தாரோ, அவர் கடைசியில் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா, இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புகளுக்கும் பின்னால ஒரு சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அடுத்ததான ஒரு நபர், இந்த போட்டோல நீங்க பார்க்கலாம் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு நபரை நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. யார் அவரு, யார் அவரு, பில் கிளின்டன், அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த நபரை குறித்து ஒருவேளை நமக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃப்ரான்சிஸ் காலின்ஸ். மிகப்பெரிய புத்திசாலி. பாஸ்டர் யாருன்னு சொன்னேன், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒரு சாதாரண மாணவன் தான். ஆனால் இந்த ஃப்ரான்சிஸ் காலின்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் கல்லூரியில் படிக்கும்போது டாப்பராக இருந்த ஒரு நபர், முதல் மாணவனாக இருந்த நபர், அறிவியலிலே பெருத்த ஒரு நபர். ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன அப்படின்னா அவர்கிட்ட யாராவது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுதுன்னா அவர்களிடத்துல வாதிடுவாராம். வாதிட்டு இல்லை கடவுள்னு ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய புத்தி கூர்மையினாலும் அவருடைய வாத திறமையினாலும் அவர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா நிரூபித்து காட்டுகிறவர். அவர் தன்னை குறித்து சொல்லும்போது அப்னாக்ஷியஸ் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா கேடு கெட்ட ஒரு நாத்திகன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா கடவுள் இல்லைங்கிறத சாதிக்கிறதுக்காக அவர் எதை வேணாலும் எடுத்துக்காட்டி சொல்லுவாராம். அவர்கிட்ட கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி சாதிச்சுட்டு போகவே முடியாதாம். அப்படிப்பட்ட நபராக இருந்த ஒரு நபர் படித்து முடித்தார், மருத்துவரானார். அவர் மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு பெண்மணி ஒரு தீராத வியாதியினால் அவரிடத்துல வந்தாராம்.
அவங்களெல்லாம் அவர் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காலின்னு சொன்னாராம், நீங்கள் என்ன சீக்கிரம் செத்து போவீங்க, நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த பெண்மணி கடவுளை நம்புகிற ஒரு பெண்மணி. அவங்க என்ன பண்ணாங்களா அப்படின்னா, அவங்க தினமும் ஜோம் பண்ணுறதும் அவங்க கடவுளிடத்தில் வேண்டுகிறதும் அவங்களுக்குள்ளால இருந்து அசைக்க முடியாத அந்த தெய்வீக நம்பிக்கை கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அவங்களை சுகமாக்கி அவங்க வீட்டுக்கு போனதை பார்த்தாராம். அது வரைக்கும் அவர் தன்னுடைய மருத்துவத்தின் மேலே வைத்திருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அது தகர்த்து போட்டது. என்னுடைய கணிப்பு எப்படி தப்பாச்சுது, என் கணிப்பு படி இன்னாரும் இவங்க உயிரோடவே இருந்திருக்க கூடாது, ஆனால் இவங்க எப்படி உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நாத்திகத்தின் நம்பிக்கையை அசைத்துதான். நாட்கள் கடந்தது. ஜினோம் ப்ராஜெக்டோட டைரக்டராக மாறினார். அப்படின்னா என்னதுன்னா, நம்முடைய உடம்பில் இருக்கிறதான ஜீன்ஸை பற்றி படிக்கிறதான, டிஎன்ஏவை பற்றி படிக்கிறதான அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அவர் டைரக்டர் ஆனாராம். நம்ம ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏலையும் நாம் எப்படி இருப்போம், நம்முடைய நிறம் எப்படி இருக்கும், நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதான ஒரு கோடு இருக்கிறத இவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சிட்டு இந்த பில் கிளின்டனோட கூட நிற்கும்போது இந்த உலகத்திற்கு அவர்கள் சொன்னதான வாக்கியம் என்ன தெரியுமா, Today we are learning the language in which God created life. கடவுள் இறைவன் உயிரை படைத்ததான மொழியை இன்று நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான நண்பனே, உன்னையும் என்னையும் படைத்த ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார். நீ எந்த குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ எந்த குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ ஏழையாக இருக்கலாம், நீ பணக்காரனாக இருக்கலாம், உன்னை புத்திசாலின்னு எல்லாரும் சொல்லலாம், நீ ஒரு யூஸ்லெஸ், நீ ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஒருவேளை உன் பெற்றோரால் கூட நீ அவமதிக்கப்படுகிற ஒரு பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் ஒன்று உண்டு. உன்னை படைத்த சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார். உன்னை படைத்த ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி. கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான் அப்படின்னா அவனை வேதம் முட்டாள் அப்படின்னு சொல்லி அழைக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் ஒருவேளை உன்ன போல நான் எதுக்காக இருக்கிறேன், என் எதிர்காலம் என்னவா இருக்க முடியும், நான் எப்படி இருக்க போறேன், என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருந்த ஒரு நபருக்கு கிடைத்ததான பதில் என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்கள் வேதம் வைத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 1:5. எரேமியா 1:5. எரேமியா அப்படிங்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி, நாளைக்கு என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை என்னவாகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவன் சிருஷ்டிகர் கொடுத்ததான பதில் என்ன தெரியுமா? எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஐ ஃபார்ம்ட் யூ, உன்னை நான் உருவாக்கினேன். ஒருவேளை நீ நினைச்சிட்டு இருக்கலாம், எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாங்க அதனால நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி. நோ, இட் இஸ் நாட். உன்னை உருவாக்கினவர் கர்த்தர், உன் சிருஷ்டிகர். ஐ நியூ யூ. ஒருவேளை நீ நினைக்கலாம், என் அப்பா அம்மாவே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் நிறைய விஷயங்கள்ல அவங்க கூட பேசுகிறேன், என்னை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொல்லி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் டீச்சர்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த ராத்திரி வேளையில் ஒன்று சொல்கிறேன், உன்னை அறிந்த ஒரு சிருஷ்டிகர் உனக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஐ செட் யூ அப்பார்ட். உன்னை தெரிந்து கொண்ட என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த ஹாலுக்குள்ளால் நீங்கள் இளைஞர்களாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா இது கடவுளால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் எத்தனையோ பேரை கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க, உங்களை மாதிரி எத்தனையோ வாலிபர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் சூசன் பை காட். 4வதாக, ஐ அப்பாயிண்டட் யூ, உன்னை நான் ஏற்படுத்தினேன். உன்னை உருவாக்கின கர்த்தர், உன்னை அறிந்த கர்த்தர், உன்னை இந்த இடத்துல அழைத்து வந்த கர்த்தர் உனக்கென்று ஒரு எதிர்காலத்தை,
உனக்கென்று ஒரு பர்பஸை வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ள வே நீ இந்த இடத்துல வந்திருக்கிறாய். இன்னும் இங்க நீ இருக்க போற என்ன மூன்று நாளும் என்ன திட்டம்? ஒருவேளை இந்த சிருஷ்டிகரோடு கூட உனக்கு இதுவரைக்கும் தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நீ அவரை தெரிந்து கொள்ள ஆவல் கொள்வாயானால் அவர் யார், அவர் எனக்கு என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கைக்கு என்ன நோக்கத்தை அவர் வைத்திருக்க முடியும் சொல்லி நீ ஆவலாய் ஒரு கேள்வியோடு உட்கார்ந்திருப்பே அப்படியா இருப்பாயே. ஆனால் நிச்சயமாக இந்த மூன்று நாட்கள் முடித்து போகும்போது உன் வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான சிந்தையோடு, உன் வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு நோக்கத்தோடு நீ இந்த இடத்துல இருந்து போவ அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இருக்கிற இடங்களிலேயே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா?